அனைவருக்கும் வணக்கம். ஆறறிவு படைத்த மனித இனம் மட்டும்தான் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து போராட்டத்தின் நடுவில் பல விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு பல எதிர்பார்ப்புகளோட வாழ்ந்து நம்மளுடைய வாழ்க்கையின் இறுதி வந்ததுக்கு அப்புறமா இறக்குறோம். பிறப்பு இறப்பு அப்படின்றது மனிதனுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் எல்லா ஒரு இயற்கை பொருளிலிருந்து எல்லா விஷயத்துக்குமே இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நியதி அப்படின்னே சொல்லலாங்க. ஜனனம் அப்படின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக மரணம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருந்து தான் ஆகும். நம்மளுடைய பிறப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல உண்மைகளும் அதை குறித்து இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளும் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனிதன் இறக்க நேரிடுது அப்படின்னா அவர் நோயுற்ற காலத்தில் பார்க்குறத வேறு யாராலையும் பார்க்க இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு கோட்பாடுகள் உலகம் முழுவதுமே அவரவர் சார்ந்திருக்கிறத பொறுத்து நம்பப்படுது. இயேசு கிறிஸ்து அல்லது தேவதை அவர்களோடு இருக்கிறார்கள் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க. மற்றவர்கள் ஏற்கனவே இறந்த நபர்கள் வேறு உலகத்திற்கு சுலபமாக அழைத்து செல்றாங்க அப்படின்னு நம்புறாங்க. இன்னும் சிலர் நோயுற்றவரின் மூளை செயல்பாடு நிறுத்துதலே அப்படின்னு நம்புறாங்க. இது போன்ற பல நம்பிக்கைகள் நம்மளை சுற்றி பின்பற்றப்படுது. அது என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கை பயணத்தின் முடிவை தான் இறப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த இறப்புக்கு பின்னாடி பல ரகசியங்களும் நம்ம இப்போ இறக்க போகிறோம் அப்படின்றதுக்கான அறிகுறியும் நமக்கு தெரியுமா? அது என்ன, அப்படிப்பட்ட அறிகுறி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இறப்பே வாழ்க்கையோட இறுதி அப்படின்றது தான் மனித தத்துவத்தின் அடிப்படையாக இருக்குது. நாம் அதை ஒதுக்கிவிடவும் முடியாது, விலக்கி வைக்கவும் இயலாது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற யூகமும் நம்மளால் செய்ய முடியாது. நாம் இப்போ இறப்பை பற்றி பேசி கொண்டிருக்கோம். அது உடல் சம்மந்தப்பட்டதா, ஆன்மா மாற்றமா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அறியாத ஒன்று தான். இறப்பை பற்றி ஆழமாக யோசிக்கணும் அப்படின்னா விசித்திரமான உலகத்தில் சில வித்தியாசங்களை அறிய முயலலாம். இங்கே உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவக்கூடிய இறப்பை பற்றி விசித்திரமான சகுனங்களையும் நாட்டுப்புற கதைகளையும் மூட நம்பிக்கைகளையும் அது குறித்த அறிகுறிகள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். சிவபுராணத்தின்படி பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட இறப்பிற்கு பின்னர் ஒருவரின் ஆன்மா உடலை விட்டு பிரிந்த பின் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு சிவபெருமான் 17 வகையான அறிகுறிகளை சுட்டி காட்டியிருக்காரு. சிவபெருமானுடைய கூற்றுப்படி ஒருவருடைய உடல் வெளிரிய மஞ்சள் அல்லது வெள்ளை அல்லது சிறிது சிவப்பாக மாறுறது அவர் மரணத்திற்கு பக்கத்தில் இருக்கார் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய அறிகுறி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஒருவர் தன்னுடைய பிரதிபலிப்பை தண்ணீரிலோ அல்லது எண்ணெயிலோ அல்லது கண்ணாடியிலோ காண முடியல அப்படின்னா அவருடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எண்ணிக்கையில தான் இருக்கு அப்படின்னு அவர் புரிஞ்சிக்கலாம். ஒருவர் அவருடைய ஆயுளை விட ஒரு மாதம் அதிகமா வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா அவரால் தன்னுடைய நிழலை பார்க்க இயலாதான். அவருடைய தலையில்லாத நிழலை மட்டும்தான் பார்க்க இயலும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் கருப்பு வண்ணத்தை மட்டும் கண்டால் அவருடைய இறப்பு அருகே இருக்கு அப்படின்னு அறியலாம். இதை எல்லாமே சிவபுராணத்தில் இறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்க அறிகுறியாக இருக்கு. ஒருவருடைய இடது கை ஒரு பாரத்திற்கு இழுத்தவாறு இருந்துச்சு அப்படின்னா அவர் ஒரு வாரத்திற்குள் இறந்து விடுவார் அப்படின்னு அர்த்தம். ஒருவர் சூரியன் சந்திரன் மற்றும் வானத்தை சிகப்பு நிறங்களால் கண்டால் அவருடைய இறப்பு 6 மாதத்துக்குள்ள வந்து சேரும் அப்படின்னு இந்த புராணத்தில் நம்பப்படுது. ஒருவருடைய வாய் நாக்கு காதுகள் கண்கள் மற்றும் மூக்கு ஆகிய உறுப்புகள் கல் போல மாறிவிட்டால் அவருக்கு இறப்பு நெருங்கிவிட்டது அப்படின்றது அர்த்தம். மற்றும் ஒருவர் நிலவு சூரியன் மற்றும் நெருப்பின் வெளிச்சத்தை காண இயலாவிட்டால் 6 மாதத்திற்கு மட்டுமே அந்த நபர் உயிரோடு இருப்பார் அப்படின்றதே நம்பிக்கையாக இருக்கு. ஒருவருடைய நாக்கு வாக்குகளும் பற்களில் சீல் வடிறதும் அவர் நீண்ட நாட்கள் வாழ மாட்டார் அப்படின்றதுக்கான அறிகுறியாம். ஒருவர் வானில் உள்ள துருவ நட்சத்திரத்தை காண இயலாவிட்டார் அவருடைய வாழ்நாள் அதற்கு பின் 6 மாதம் மட்டுமே அப்படின்னு சொல்லப்படுது.
இறப்ப பற்றின இவ்வளவு அறிகுறிகள் சிவபுராணத்துல இடம்பெற்றிருக்கு. மேலும் இதை பற்றின மூட நம்பிக்கைகள்லாம் அதிகம் பழமொழிகள் மூலமாகவோ அல்லது பழைய மனைவிகள் கத்தியின் மூலமாகவோ அவ்வகை அறிவின் துணுக்குகளை ஆதிக்காலம் தொட்டே வளர்ந்து வந்திருக்கு. இவ்வகை கட்டுக்கதைகளும் மூட நம்பிக்கைகளும் வரலாற்றோட முதுகெலும்பாகவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். இறப்ப பற்றின பல மூட நம்பிக்கைகள் இப்ப வரைக்குமே பெரும்பாலா நம்மளால நம்பப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலான மூட நம்பிக்கைகள் பறவைகள் மூலம் ஆன்மா வேறு உலகத்திற்கு செல்வதாய் நம்புறாங்க. அந்த அழகான உயிர்களை இறப்போடு தொடர்பு படுத்தியது மிக பெரும் துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே உலகின் அனைத்து மூட நம்பிக்கைகளும் பறவையின் இறப்பின் அருகாமையில தான் வச்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அதுபோல வீட்டிற்குள்ள ஒரு பறவையின் வருகை விரைவில் ஒருவருடைய இறப்பை குறிக்கும் வண்ணம் அல்லது ஒரு முக்கிய செய்தியை தெரியப்படுத்தும் வண்ணம் அமைய பெற்றிருக்காம். பொதுவா பறவையினுடைய வருகை துரதிருஷ்டவசமான ஒன்றாகவே கருதப்படுது. ஒரு பறவை ஜன்னலை தாண்டதும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒருவருடைய இறப்பை தெரிவிக்கும் கெட்ட சகுனமாக தான் கருதப்படுது. இந்த நம்பிக்கையானது காலம் காலமாக தொடர்ந்து வரதன் காரணமாக பறவைகள் இறந்த ஆன்மாவின் தூதர்கள் அல்லது ஆன்மாவை திருட்டு வந்த இறப்பை திருட போக வந்திருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்றதாகவும் நம்பப்படுது. வவ்வால்கள் இருக்கக்கூடிய இடம் மரணம் மற்றும் துயரத்தின் இருப்பிடம் அப்படின்ற கட்டுக்கதை மூட நம்பிக்கையின் மூலமாக பரவப்பட்டிருக்கு. நரகம் அல்லது குழி அல்லது துன்பத்தின் ஆழத்திலிருந்து தப்பிப்பது அப்படின்னு சொல்லப்பட்ட காரணத்தால வவ்வால்களின் மரியாதை இன்றும் இனிமையாக இருந்தது கிடையாது. நூற்றாண்டு காலமா ஒரு வீட்டுக்குள்ள வவ்வால்களுடைய வருகை அந்த வீட்டுக்குள்ள ஒருவருடைய மரணத்தை தெரிவிக்கக்கூடிய அறிகுறியாக இருந்திருக்கு. மேற்குலக புராண கதைகளின்படி தீமை அல்லது கெட்ட சகுனம் இருக்கக்கூடிய அல்லது பேயின் மாறு வேடத்தை காண்பது வவ்வால்களின் மூலமே அப்படின்னு காலகாலமா நம்பிக்கை இப்ப வரைக்குமே இருந்துட்டு இருக்கா அப்படின்னா அது மிகையாகாது. வவ்வால்கள் அப்படின்னாவே அது மூட நம்பிக்கையின் அறிகுறியாகவும் மரணத்தின் பிறப்பிடமாகவும் இருக்குங்க. ஒருவருடைய கல்லறைக்கு பக்கத்துல போகிறப்போ நீங்க மூச்சை பிடித்து கொள்ள வேண்டும். நீங்க சமீபத்துல இறந்த ஒருவருடைய ஆவியின் மூலம் சுவாசிக்கிறீங்க அப்படின்றதுதான் அதற்கான சகுனமாம். ஓடாத ஒரு கடிகாரத்துல திடீர்னு கேட்கக்கூடிய மணியோசை அந்த குடும்பத்துல ஒருவருடைய இறப்பை தெரிவிக்குது. இப்படி பல அறிகுறிகள் நீங்க இறக்க போறத தெரிவிக்குது. இறந்த ஒருவருடைய அறையில இருக்கக்கூடிய கடிகாரத்தை நிறுத்த முடியாவிட்டால் உங்களுக்கு துரதிருஷ்டம் வந்து சேரும். இறந்த பெண்ண கருப்பு உடையில புதைத்தால் அவள் அந்த குடும்பத்தில் பேயாக திரும்புவாள் அப்படின்றது நம்பிக்கை. இறந்த ஒருவருடைய கண்களை மூடாம விட்டுட்டோம் அப்படின்னா அவர் அங்க இருக்கக்கூடிய ஒருவரை தேடி கண்டுபிடித்து அவரையும் அவர் கூடையே அழைத்து சென்று விடுவார் அப்படின்னு நம்புறாங்க. பிரேதம் இருக்கக்கூடிய வீட்டில் கண்ணாடியின துணியால் மூடி விட வேண்டும். அப்படி செய்யல அப்படின்னா அந்த கண்ணாடியை பார்க்கக்கூடிய அடுத்த நபர் இறக்க போறதா நம்பிக்கை இருக்குங்க. நடு இரவுல அலறக்கூடிய நாய் விடுவதற்கு முன்னர் நிகழக்கூடிய இறப்ப தெரிவிக்கும் அலறல் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க கனவுல காணக்கூடிய இறப்பு பிறப்பிற்கான அறிகுறியாம். கனவுல ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னு நம்ம கனவு கண்டோம் அப்படின்னா அந்த வீட்டுல ஒரு பிறப்பு நிச்சயம் நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இறந்த ஒரு நபர் சொர்க்கத்திற்கு போறார் அப்படின்றதற்கான அறிகுறிகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இறுதி சடங்குல உண்டாகக்கூடிய இடி இறந்த நபர் சொர்க்கத்திற்கு செல்வதன் அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. புதியது எதையும் இறுதி சடங்கில் அணியக்கூடாது. முக்கியமா புதிய காலணி. கர்ப்பிணி பெண்கள் இறுதி சடங்குல கலந்து கொள்ள கூடாது. புதைக்கப்பட்ட நபர் வாழ்ந்த வாழ்க்கையில் புண்ணியம் செய்திருந்தால் புதிய பூக்கள் முளைக்கும். அதே போல பாவம் செய்திருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல கலைகள் முளைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்குள்ள வெள்ளை அத்துப்பூச்சி நுழையிறது அல்லது இருக்கிறது இறப்ப தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு. இப்படி இறப்ப சுற்றி பல மூட நம்பிக்கைகளும் காலகாலமா பின்பற்றப்பட்டுதாங்க வருது. ஒருத்தர் இறக்க போறார் அப்படின்றதுக்கான அறிகுறி அப்படின்னா சிவபுராணத்தின்படி பல அறிகுறிகள் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே எவ்வளவு நம்பிக்கைக்குரிய விஷயம் அப்படின்னு தெரியல. ஆனா காலகாலமா பல நூற்றாண்டுகளா நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரியான அறிகுறிகளை நம்பிட்டு வராங்க அப்படின்றது தான் நிதர்சனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.